यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, जय गुरु नाया, यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, जय गुरु राया, यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, यूं घिरा सूरत को मां, जय गुरु भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगिनां सूरत कुमार अर्पणमस्तु। இனிமையான காலை பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லும் இன்னொரு வாய்ப்பு. தினம் தினம் புதிது புதிதாய் வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அவைகளையெல்லாம் புனிதமாக்குவது நம்முடைய கையில் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நாம் பகவானுடைய நாமத்தை சொன்னால் போதும், அதனால் கிட்டும் நன்மைகளை நேற்று பார்த்தோம். நேற்றைக்கு ஸ்ரீ வேணுகோபால் அவர்களுக்கு பகவான் எப்படி அருளினார் என்று பார்த்தோம். அவர் இன்னொரு நிகழ்ச்சியையும் சொல்கிறார். அவருக்கு சிறு வயதிலிருந்தே மூக்கடைப்பு வருகும். பல மணி நேரம் இரவு மூச்சு விட முடியாமல், படுக்க முடியாமல் உட்கார்ந்தபடியே கழிப்பாராம். ஏதோ ஒரு அடைப்பு, ஏதோ வளர்ந்து உள்ளே அடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் மூச்சுக்காற்று சரியாக உள்ளேயும் வெளியேயும் செல்வதில்லை. அந்த மாதிரி ஒரு திணறல் வந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கிறது. சில சமயம் மிகவும் அதிகமாக போனால் இரவு முழுவதும் அவரால் படுக்கவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் சில சமயம் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட தோன்றுமா. இப்படி என்ன வாழ்க்கை, அவ்வளவு வாழ்க்கை. என்னால் மூச்சுக்காற்று கூட சாதாரணமாய் விட முடியவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் இதை நினைத்து கூட பார்க்கவதில்லை, ஆனால் அழகாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஏன் இந்த அவலம் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த வாழ்வை முடித்து கொள்ளலாமா என்று கூட தோன்றுமா. 15 வருடம் கழித்து அவர் திரும்ப வந்தார் அல்லவா பகவானிடம். அப்பொழுது இவருக்கு அது மிகவும் அதிகமாகி இவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு, பிறகு இவர் பாண்டிச்சேரி சென்று அங்கு இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில் காண்பித்தார். அவர்கள் சொன்னார்கள், மூக்கிற்குள்ளே ஒரு நரம்பு அதை அடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆபரேஷன் செய்துதான் அதை எடுக்க வேண்டும்.
என்று கூறி ஆபரேஷனுக்கும் தேதி வைத்து விட்டார்களாம். இன்னும் இப்போ இது உடனே செய்ய முடியாது, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் உனக்கு செய்ய முடியும், நீ வீட்டிற்கு சென்று வரலாம் என்று சொல்லிவிட்டார்களாம். இவருக்கு சரியாக மூச்சு விட முடியவில்லை, ஆபரேஷன் செய்து கொண்டால்தான் சரியாகும் என்று டாக்டர் சொல்கிறார். இவர் நினைத்தார் பகவானிடம் ஆபரேஷனுக்கு ஆசீர்வாதம் வாங்கி செல்வோம், அது நல்லபடியாக நடந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு சுவாசம் திரும்பிவிடும் என்று நினைத்து ஒரு நாள் பகவானிடம் சென்றாராம். அங்கு சற்று அமர்ந்து கொண்டிருந்தார், பகவான் விழித்து கொண்டிருந்தார், ஆனால் படுத்து கொண்டிருந்தார். இவர் மெல்ல பகவான் என்று ஆரம்பித்தாராம். என்ற கேள்வி என்ற சத்தம் வந்தது, அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது அடையாளமாக. எனக்கு மூச்சு விடுவதற்கு முடியவில்லை, திணறல் வந்து கொண்டே இருக்கிறது, பாண்டிச்சேரியில் ஆஸ்பத்திரியில் எனக்கு ஆபரேஷன் செய்யவிருக்கிறார்கள் அடுத்த வாரம், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டார். இப்படி இவர் சொன்ன உடனே படுத்து கொண்டிருந்த பகவான் டக்கென்று எழுந்து உட்கார்ந்து விட்டாராம். பிறகு அவர் கேட்டாராம், பகவான் உனக்கு எப்படி இது ஆரம்பித்தது, உன்னுடைய மண்டியில் தூசி அதிகமாக இருக்கும், அதனால் வந்த அலர்ஜியா என்று கேட்டாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டுதான், தன் மண்டியில் அத்தனை தூசி இருக்கிறது என்று இவருக்கு எப்படி தெரியும். பிறகு சொன்னாராம், இல்லை பகவான், எனக்கு சிறு வயதிலிருந்தே இந்த கோளாறு இருக்கிறது, சுவாச கோளாறு இருக்கிறது என்று சொன்னாராம். உடனே பகவான் அவரை அருகே கூப்பிட்டு, மிக அருகில் அவரை கூப்பிட்டு, தன்னுடைய மோதிர விரலாலையும் நடுவிரலாலும் அவருடைய மூக்கை சிறிது வருடினாராம். இரண்டே இரண்டு முறை வருடினாராம். பிறகு அப்பா அருள் என்று சொல்லிவிட்டாராம். இவர் நினைத்தாராம், ஆஹா, பகவான் நமக்கு இதை செய்கிறார், அப்படினால் நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டாம், நமக்கு ஆபரேஷன் கூட வேண்டாம், எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்ற நினைவு வந்து ரொம்ப ஆனந்தமாகிவிட்டார். பிறகு மெல்ல கேட்டாராம், பகவான் நான் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டுமா என்றாராம். பகவான் ஆமாம், நீ கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு இவர்கள் குறித்த தேதிக்கு பாண்டிச்சேரிக்கு ஹாஸ்பிட்டலில் சென்றார்கள். அந்த டாக்டர் மீண்டும் ஒரு முறை முதலில் சொல்லிவிட்டாராம், சரி சரி, இன்றைக்கு சாயந்தரமே வைத்துக் கொள்ளலாம் ஆபரேஷனை என்று. அதன் பிறகு திரும்ப இவரை வந்து அழைத்து இவருக்கு ஒரு படம் எடுக்க சொல்லி அதை பார்த்தாராம். ஏதோ திடம் என்று தோன்றியிருக்கிறது, இல்லையென்றால் பழைய படத்தை வைத்து கொண்டு அவர் அந்த மாலை வேளையில் ஆபரேஷனை முடித்திருப்பார். ஏதோ அவருக்கு தோன்றியது, மறுபடியும் எடுக்க சொல்லி பார்த்தார். அவர் கேட்டாராம், நீ போன முறை இங்கு வந்து சென்ற பிறகு எங்கே சென்றாய், வேறு ஏதோ ஏதேனும் டாக்டரிடம் சென்றாயா, ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டாராம். இல்லை, நான் எந்த டாக்டரிடமும் செல்லவில்லை, நீங்கள் தான் ஆபரேஷன் குறித்து விட்டீர்கள், அதான் நாங்கள் இன்று வந்தோம் என்று கூறியவுடன் அவருக்கு ஒரே ஆச்சரியம், இல்லை இல்லை, நீ எங்கோ சென்றிருக்கிறாய், இதோ பார், நீ ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்தபோது உன்னுடைய படத்தை பார், இந்த மூக்கு சுவாச குழாயில் ஒரு அடைப்பு இருப்பதை பார்த்தாயா, அதனால்தான் உனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நரம்பு புடைத்து கொண்டு இதன் நடுவில் இதை அடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இதை பார், இப்பொழுது எடுத்ததை பார், இது நன்றாக ஓரமாக ஒதுங்கி
நிறைய இடம் விட்டிருக்கிறது, உனக்கு மூச்சு காத்து சாதாரணமாய் வந்து செல்கிறது பார் என்று காண்பித்தாராம். அப்பொழுதுதான் திரு வேணுகோபால் அவர்களுக்கு, அடடா, நம் பகவான் இரண்டு முறை வருடினார், அவ்வளவுதான், எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் அந்த நரம்பை அடைத்து கொண்டிருந்த நரம்பை விலக்கிவிட்டு விட்டார், இப்பொழுது நம்மால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டு போனாராம், ஆனந்தப்பட்டாராம். பகவான் தனக்காக செலவிடும் நேரமும் பொருளும் வீணாவதில்லை என்று கூறியிருப்பார், கூறி பலமுறை கூறியிருந்தார் அல்லவா. அவருக்காக திரு வேணுகோபால் அவர்கள் ஒரு பெரிய தகட்டை எழுதி வெளியே ஒட்டி, எவ்வளவு ரூபாய் நீ செலவழித்திருக்கிறாய் இந்த பிச்சைக்காரனுக்கு என்று சொல்லி மனமுருகிய பகவான் இவருடைய சுவாசத்தை சரி செய்து விட்டார். இதேபோல் சுவாதி சுப்பிரமணியம் என்பவரும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார். இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது, ஆனாலும் இது நடக்கக்கூடியதே. அவர் சொல்கிறார், ஒரு 19 வயதில் சன்னதித்தர் வீட்டுக்கு வந்த பொழுது இவர் யாரும் உள்ளே விடவில்லையா. இவருக்கு மிகவும் கோபமாகிவிட்டதாம். சரி, இங்கு பணக்காரர்கள்தான் வருவார்கள் போலும், அவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி போலும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு போய்விட்டாராம். அதன் பிறகு ஆசிரமத்திற்கு வர ஆரம்பித்தார். அதற்குள் பகவான் ஆசிரமத்திற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார். அங்கு ஆசிரமத்திற்கு வர ஆரம்பித்தவுடன் இவருக்கு ஒரு நாள், இந்த ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்பு ஏதேனும் ஒரு தூண்டுதல் இருக்க வேண்டும் அல்லவா. யாரோ ஒருவர் வந்து இவரிடம் பகவானுடைய ஒரு ஃபோட்டோவை கொடுத்து சென்றாராம். அப்படித்தான் இவருடைய உறவு ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிறகு இவருக்கு மஞ்சள் காமாலை வந்து விட்டதாம். மஞ்சள் காமாலை வந்து மிகவும் சீரியஸாக படுத்திருந்தாராம். இவருடைய தாயார் இவரை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருந்தாராம். அவர் மிகவும் அழுதார், நம்முடைய சுவாமியை நினைத்து அழுதார் இவருடைய தாயார். இவருக்கு மிகவும் முற்றிய நிலையில் இருந்தது மஞ்சள் காமாலை, மிகவும் கவலைக்கிடமாகத்தான் இருந்தது. இவர் தாயார் அழுவதை கண்டு இவருக்கு இன்னும் சற்று கோபம் வந்தது. சரி, போய் படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டாராம். அவர் உடனே சென்று படுத்து விட்டாராம். நள்ளிரவில் திடுமென்று இவருடைய தாயார் இவரை எழுப்பி, இங்கே பார், யாரோ சிகரெட் குடிக்கும் அந்த வாசனை வருகிறது பார், எங்கு பார்த்தாலும் சிகரெட் ஸ்மெல்லாக இருக்கிறது, யாராவது திருடர்கள் கூட வந்திருக்கலாம், யாரோ ஒருவர் இங்கு புகைத்து கொண்டிருக்கிறார், நீ எழுந்து போய் பார் என்று சொன்னாலாம். இவருக்கு ரொம்பவும் அசதியாக இருந்ததாம். இந்த நள்ளிரவு வேளையில் ஏதோ அம்மா உளறுகிறாள் சிகரெட் வாசனை அடிக்கிறது என்று, நமக்கோ முடியவில்லை, சரி சரி யாரும் இருக்க மாட்டார் படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இவர் தூங்க ஆரம்பித்து விட்டாராம் அந்த அசதியில். அப்பொழுது இவருக்கு ஒரு கனா வந்ததாம். அந்த கனாவில் இவர் சொல்கிறார், அந்த அறையினுடைய ஒரு மூலையில் பகவானும் பகவானுக்கு பின்னால் நானும் நின்றிருப்பதை பார்த்தாராம். பிறகு பகவான் இவர் அருகில் வந்து இவருக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை கையில் கொடுத்தாராம். கொடுத்து சாப்பிடு என்றாராம். இவர் உடனே அதை சாப்பிட ஆரம்பித்து விட்டாராம். பின்னர் பகவான் மறைந்து விட்டாராம். இவர் மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த கனவானது மிகவும் நிஜமாய் தோன்றியதாம். அது மட்டுமல்ல, இவருடைய வாயில் அந்த பழத்தினுடைய ருச்சி இருந்துதான். நாம் இரவு ஆப்பிள் சாப்பிட்டோமே என்று நினைத்தபடிதான் எழுந்தாராம். ஏனென்றால் வாயில் அத்தனை ருச்சி. அதன் பிறகுதான் தெரிந்துதான், யாருமே இல்லை, பகவான் வந்த மாதிரி இருந்தது நமக்கு, அது எல்லாம் கனவுதான். அதன் பிறகு இவர் சிறுநீர் கழித்த போது அதில் அந்த
மஞ்சள் நிறம் மிகவும் கம்மியாக இருந்ததா. இவருக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இரவில் பகவான் வந்திருக்கிறார். நாம் பகவானை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், கையில் ஒரு ஆப்பிள் பழத்தை வேறு கொடுத்தார், அதை சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்ட ருச்சி வேறு வாயில் இருக்கிறது, ஆனால் இதையெல்லாம் கனவு, இது என்ன அதிசயம் என்று நினைத்து அதன் பிறகு இவர் ஆஸ்பத்திரிக்கு போன பொழுது அங்கு டெஸ்ட் செய்த அவர்கள் சொன்னார்களாம், மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே, நீங்கள் எவ்வளவு சீரியஸான கண்டிஷனில் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுடைய மஞ்சள் காமாலை 90% குறைந்து விட்டது, இது எப்படி சாத்தியம், எந்த டாக்டரிடம் போனீர்கள், எந்த சிகிச்சை பெற்றீர்கள் என்று கேட்டார். இவர் சொன்னாராம், நான் ஒரு சிகிச்சையும் பெறவில்லை, ஒரு டாக்டரிடமும் செல்லவில்லை, என்னுடைய கனவில் பகவான் வந்தார், அவ்வளவுதான். கனவில் கனவு ஆப்பிளை கனவாய் சாப்பிட்டேன், ஆனால் அது நிஜமாகவே எனக்கு சிகிச்சையாக அமைந்து என்னுடைய வியாதியை குணப்படுத்தியது என்று சொன்ன பொழுது டாக்டரால் நம்பவே முடியவில்லை. பகவான் எத்தனையோ விதங்களில் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். பகவானை பார்த்து பழகி அவர் கைகளால் தொட்டு சரியான ஒன்று திரு வேணுகோபாலுடைய அனுபவம். ஆனால் இங்கு பகவானை பார்க்காமலேயே அவருடைய மகா சமாதிக்கு பிறகு 2006 சுவாதி சுப்பிரமணியனுக்கு அவருடைய தாயார் அழுது 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 பகவானை வேண்ட அந்த வீட்டில் சிகரெட் ஸ்மெல் வந்து அதை சுற்றுமுற்றும் பார்க்க வச்சு, அப்பொழுதே பார்த்திருந்தால் நேராகவே கூட பார்த்திருப்பாரோ என்னவோ பகவானை, ஆனால் அவர் எல்லாம் ஒன்றுமில்லை படுத்துக்கொள் என்று சொல்லி தூங்க ஆரம்பித்து விட்டாராம். அப்பொழுதும் விடாமல் பகவான் அவருடைய கனவில் வந்து அவருக்கு ஆப்பிளை ஊட்டி சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றினார். கருணை எப்படித்தான் வேலை செய்யும் என்று தெரியாது, ஆனால் அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை 2009 இருக்கலாம், அப்பொழுது இந்த ஆசிரமத்திற்கு வரைபடம், இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா இந்த பிரதான் மந்திர், அதன் பிறகு கிச்சன் பார்க்கிறோம், இதெல்லாம் வரைபடம் வரைந்தவர், அதாவது ஆர்கிடெக்ட். கேரளாவில் திருச்சூரிலிருந்து திரு ரவி என்பவர் வந்திருந்தார். ஆரம்ப காலத்தில் ஆசிரமத்தில் எந்த கட்டிடமும் இல்லாமல் வெறும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மட்டும் போட்டாயிற்று, ஆனால் எந்த ஒரு கட்டிடமும் இல்லை. அந்த சமயம் திரு ரவி அவர்களை திருச்சூரில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற நியூரோ சர்ஜன், அவர் பகவானிடம் வந்து வந்து பகவானுடைய பக்தரானார். அவர்தான் ஒரு ஆர்கிடெக்டை வரவழைப்போம் என்று சொல்லி அந்த ஊரில் இருந்த திரு ரவியை கூட்டி வந்தார். அவர்கள் எல்லோரும் சுதாமாவில் இருக்கும் பூஜை அறைக்கு வந்தார்கள். பகவானுக்கு அப்பொழுதுதான் உடல் சற்று தேறியிருந்த சமயம். பகவான் சொன்னார் திரு ரவியை பார்த்து, ஆர்கிடெக்டை பார்த்து, எனக்கு இந்த ஆசிரமத்திற்கு வரைபடம் வரைந்து தர முடியுமா என்று கேட்டாராம். அப்பொழுது திரு ரவி அவர்கள், அப்பொழுது நான் அங்கு இருந்தேன் பகவானோடு, திரு ரவி அவர்கள் சொன்னார்கள், சுவாமி எனக்கு சுருக்கமாக உங்களுக்கு எந்த மாதிரி வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை ஒட்டி நான் வரைபடம் வரைந்து தருகிறேன் என்று சொன்னார். உடனே பகவான் அந்த பேப்பரை வாங்கினார், கையில் வாங்கி பேனாவை எடுத்து 4 சதுர வடிவில் வரைந்து கொடுத்தார். 4 சதுரங்களை வரைந்து கொடுத்தார், சின்ன சின்னதாக சதுரமான அறைகள். அதை வாங்கி பார்த்த திரு ரவி அவர்கள், ஓ, ஆசிரமம் மிகச்சிறியதாக இருக்கும் போல் இருக்கிறது, மிகச்சிறியதான ஆசிரமம் வேண்டும் என்று பகவான் சொல்கிறார் என்று நினைத்து கேட்டார். அப்பொழுது பகவான் சொன்னார், இல்லை இல்லை,
மூவாயிரம் பேர் உட்கார்ந்து உட்காரும்படியான வசதியாக உட்காரும்படியான ஒரு பெரிய அறை வேண்டும் என்று சொன்னார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, இவர் போட்டு கொடுத்திருக்கிற வரைபடம் தான் பெரிதாக வேண்டும், நாம் சுருக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டதற்காக இந்த மாதிரி செய்திருக்கிறார் பகவான் என்று நினைத்தாரா. அதன் பிறகு அவர் இந்த பிரதான் மந்திர் வரைய ஆரம்பித்தார். பகவான் அவரிடம் கேட்டார், அப்பொழுதே கேட்டார், நீங்கள் எனக்கு வரைபடம் வரைந்து கொடுப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்டார். இந்த மாதிரி நாலு சிறிய சதுர வடிவங்களை வரைந்து 3000 பேர் உட்காரும்படியான ஒரு பெரிய கூடம் வேண்டும் என்று கேட்ட பகவான், இதையெல்லாம் வரைந்து கொடுப்ப சரியாக வரைந்து கொண்டு வர எத்தனை நாளாகும் என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்கள், நான் போட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார். பகவான் சொன்னார், 2 வாரங்கள் தான் கொடுப்பேன், அதற்குள் உங்கள் வரைபடம் தயாராக வேண்டும் என்று சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு இவரால் அந்த 2 வாரங்களில் அதை செய்ய முடிந்தது. இந்த வரைபடத்தை போட்டுக்கொண்டு வந்து பகவானிடம் காண்பித்தார். பகவான் அதை பார்த்தார், அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று. பகவான் சொன்னார், ஆஹா, நீங்கள் என் மனதில் உள்ளதை அப்படியே வரைந்து விட்டீர்கள், இது சரியாக இருக்கிறது என்று பகவான் பாராட்டினார் அவரை. பிறகு எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறோம் என்று கேட்டார். அந்த ஆர்கிடெக்ட் ரவி தயங்கி தயங்கி, சுவாமி இப்பொழுதே கூட ஆரம்பித்து விடலாம், ஆனால் குறைந்தது 55 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை, அந்த பணம் நம் கையில் இருந்தால்தான் நாம் ஆரம்பிக்க முடியும் என்று சொன்னாராம். அப்பொழுது திரு மணி அவர்கள் இருந்தார்கள் அங்கே, நானும் இருந்தேன். அவர்கள் சொன்னவுடன் பகவான் திரும்பி கேட்டார், நமக்கு பேங்கில் எத்தனை ரூபாய் இருக்கிறது? அன்றைக்கு முதல் நாள் 50,000 ரூபாய் தான் இருந்தது, அன்றைக்கு அடுத்த நாள் யாரோ கொண்டு வந்து கொடுத்ததினால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்தது. ஆனால் இவர் சொல்கிறார், 55 லட்சமாவது கையில் வைத்து கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். உடனே பகவான் சொன்னார், அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது, இது என்னுடைய தந்தையின் ஆசிரமம், திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஆசிரமம், என் தந்தை கொடுப்பார், மை ஃபாதர் வில் கிவ், திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஆஷ்ரம், மை ஃபாதர் வில் கிவ் த மணி, யூ ஸ்டார்ட் வாட் வித் வாட் எவர் மணி வி ஹாவ் வி ஹவ் டு ஸ்டார்ட் என்று சொல்லிவிட்டார். நமக்கு என்ன எவ்வளவு இருக்கிறதோ, 50,000 இல்லை 1 லட்சமோ, எந்த பைசா இருந்தாலும் போதும், அதை வைத்து கொண்டு ஆரம்பியுங்கள், என் தந்தையினுடைய ஆசிரமம் இது, என் தந்தை வேண்டியதை கொடுப்பார் என்று சொன்னார். அப்படித்தான் ஆரம்பித்தது. அவர் திரு ரவி அவர்களுக்கு ஒரே தலை சுற்று, முதலில் சிறிது சிறிதாக வரைந்து கொடுத்தார், சிறிய ஆசிரமம் என்று நினைத்தோம், பிறகு 3000 பேர் உட்கார முடியாத ஒரு கூடம் என்றார், பிறகு அந்த மாதிரி பெரிதாக வரைந்து கொடுத்தோம், பிறகு பணம் இவ்வளவாக நம் வைத்துக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சிறிதளவு பைசாவை வைத்து கொண்டு இதை வைத்து ஆரம்பியுங்கள், என் தந்தை கொடுப்பார் என்று சொல்கிறார். இது எல்லாமே அவருக்கு சற்று விசித்திரமாக இருந்ததாம். ஆனால் அதற்குள் அவர் பகவானுடைய அந்த தெய்வீகத்தை பார்த்து விட்டார். என்று தெரிந்து கொண்டார். அவர் பகவான் சொன்னார், அந்த ஆசிரம கட்டிடங்கள்லாம் ஆரம்பித்து விட்டன. அப்பொழுது பகவான் ஒரு நாள் கேட்டார் இவரை கூப்பிட்டு, இதற்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இதை இவ்வளவு ரூபாய் என்றெல்லாம் சொன்னீர்கள்,
சற்று தாமதமாக ஆகிறது போல இருக்கிறது. ஏனென்றால் முதலில் ஒரு வரைபடமும் அதற்கு பிறகு ஒரு அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் மிக விரிவாக அதற்குரிய அளவுகளோடு வர வேண்டும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர் அந்தந்த பகுதிகளை விரிவாக வரைந்து கொண்டு வந்து தர வேண்டும். அதற்கான எஸ்டிமேஷனையும் சொல்ல வேண்டும். திரு ரவி சொல்கிறார், சில தடவை அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவரால் அதை உடனே செய்ய முடியவில்லை, தாமதமாயிற்று. உடனே பகவான் சொல்லி அனுப்பிவிடுவாராம், அவரை துரிதப்படுத்துவாராம், சீக்கிரம் மறைந்து கொடுங்கள், உங்களால் முடியும், செய்து கொடுங்கள் சீக்கிரம் என்று. அதன் பிறகு ஒரு நாள் பகவான் கேட்டார், இவருக்கு ஏதேனும் பணம் கொடுத்தீர்களா என்று. ஆர்கிடெக்ட் அவர்களுக்கு பணம் கொடுத்தீர்களா என்று கூட்டு கேட்டார். அப்பொழுது விஜயலட்சுமி அம்மா அங்கே இருந்தார், அவர் அப்பொழுது கேரளாவில் இருந்தார். அவருக்கு முன்பே தெரிந்திருந்தது, அவர் எந்த ஒரு வாங்கிக் கொள்ள மாட்டார் என்று சொன்னார். உடனே பகவான் திரு ரவி அவர்களை அருகே கூப்பிட்டு தன்னுடைய பாக்கெட்டில் கையில் அதிலிருந்து ஒரு காயினை எடுத்தாராம். ஆர்கிடெக்ட் திரு ரவி அவர்களுடைய கையில் அந்த ரூபாயை வைத்து, இது பணம் கொள்ளுங்கள், இதை பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொன்னாராம். திரு ரவி அவர்கள் சொல்கிறார், அந்த ஒரு ரூபாய் எனக்கு மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி தந்த மாதிரி இருந்தது, அதை நான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன், எனக்கு வேறு பணத்திற்கு தேவையில்லை, ஏனென்றால் பகவானுக்கு நான் அதை வரைந்து கொடுத்த சில நாட்களிலேயே எனக்கு ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனியில் மிக ஒரு உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டது. நானும் என் குடும்பத்தினரும் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். என்னுடைய குழந்தைகள் எல்லோரும் நன்கு படித்து நல்ல விதமாக எல்லோரும் செட்டில் ஆகிவிட்டார்கள். இவை அனைத்தும் பகவானுடைய அருளினால் வந்தவை என்று சந்தோஷமாக குறிப்பிட்டார். ஆக பகவான் ஒருவரை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று தெரியாது. நினைத்து பாருங்கள், ஆசிரமம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆசிரமமாக இருக்கிறது. பிரதான் மந்திரில் இரண்டே இரண்டு தூண்கள் தான், 25,000 சதுர அடி கொண்ட இந்த, அதுவும் தாமரைப்பூ வடிவில், மேலிருந்து பார்த்தால் ஒரு விரிந்த தாமரையாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை கொடுத்து ஒரு ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு பகவானுடைய உயர்வை, அவருடைய ஆத்ம பலத்தை, அவருடைய தெய்வீகத்தை தான் எப்படி உணர்ந்தேன் என்று ஆர்கிடெக்ட் திரு ரவி அவர்கள் எங்களிடமெல்லாம் சொன்ன பொழுது நாங்கள் மகிழ்ந்து போனோம். எனக்கு முதலில் இவை நடக்கும் பொழுதே தெரிந்தவைதான், ஆனால் திரு ரவி அவர்கள் அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசி மகிழ்ந்த பொழுது பகவானுடைய கருணை எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை தருவதோடு எப்படி மனிதர்களையே மாற்றிவிடுகிறது, அவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்கிறது என்று பார்த்தோம். இப்படி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பகவானுடைய கருணை விதவிதமாய் உதவி செய்கிறது, வழிகாட்டுகிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பிப்போம். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரதான் மந்திரை,
கட்டியவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் நிபுணர்கள் அல்ல. இங்கு வேலை செய்தவர்கள் எல்லோரும் லோக்கல் பீப்புள், திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள்தான். என்ஜினியராக வந்தவர் சிவகுமார், அப்பொழுதுதான் பிஇ முடித்திருந்தார் மாணவர். திரு மூக்கையா அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருந்தார். ஆனால் அப்பொழுது கூட ஒரு காம்பினேஷன், திரு ரவி அவர்கள் கேரளா, பெங்களூர் கர்நாடகாவிலிருந்து ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் ஒருவர் வந்திருந்தார், ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்திருந்தார். நாம் இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திரு மணி அவர்கள். இப்படி ஒரு ஒரு ஸ்டேட்டிலிருந்தும் ஒரு காம்பினேஷன் மாதிரி அமைந்தது ஆரம்ப கட்டிடங்களுக்கே. அதிலும் பெரிய பெயர் பெற்ற நிபுணர்கள் எவரும் இல்லை. இவர்களை வைத்து கொண்டு பகவான்தான் கட்டினார் என்றுதானே சொல்ல வேண்டும். பகவான் ஒரு சூக்ஷ்மமாக இந்த ஆசிரமத்தை முன்பே கட்டிவிட்டார். அதன் பிறகு அதற்கு தேவையான மனிதர்கள் வந்து அவரவர்களுக்குரிய அந்த ரோலை செய்து சென்றார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனன் பயப்படும் பொழுது, அர்ஜுனா நீ ஏன் பயப்படுகிறாய், இதோ உன் எதிரே இருக்கும் அத்தனை பேரையும் நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், அவர்களுடைய சத்தை நான் முறிஞ்சுவிட்டேன், நீ வெறுமே உன்னுடைய அம்பை போடு, பேரை தட்டிக்கொள் என்றார். அதுதான் காலம் காலமாக நடந்து வருகிறது. தெய்வம் சூக்ஷ்ம நிலையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டிருக்கிறது. நடப்பது அந்த மனிதர்கள் மூலம் அவ்வப்பொழுது எதெதற்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் மனிதர்கள் மூலம் தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கண்கூடாக இந்த ஆசிரமமானது கட்டப்படும் பொழுது பார்த்தோம். அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறது, இனியாவது இந்த உலகம் இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும். அந்த சகஜ நிலை தார்மீகத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயம் நீங்கி பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். களத்தில் இறங்கி நோயாளிகளை பாதுகாக்கும் பொருட்டு நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் வீரர்களுக்கு தாங்கள் பாதுகாப்பை அளிக்க வேண்டும்.